குட் மார்னிங் வியூவர்ஸ், விஜய் ஸ்ரீ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. கொழக்கட்டை எப்படி பண்ணலான்றதை பாக்கலாம். இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். நார்மலா கொழக்கட்டையும் நல்லா இருக்கும், ஆனா ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா, அரிசி, குருணை அரிசி, அரிசி உடைச்சது, இட்லி அரிசியை உடைச்சு ஒரு ரெண்டு டம்ளர் எடுத்துக்கோங்க. அப்புறம் தேங்காய் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கடுகு ஒரு ஸ்பூன், ஜீரகம் ஒரு ஸ்பூன், கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ரெண்டும் சேர்ந்து ரெண்டு ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம், பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு, கொஞ்சோண்டு பெருங்காயம், தேவையான அளவு உப்பு, கடலை எண்ணெய் தேவையான அளவு, அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ், பாதாம் ஒரு 12, முந்திரி ஒரு 12, அப்புறம் பம்ப்கின் சீடு ஒரு 12. இதெல்லாம் வந்து ஹெல்த் புரோட்டீன் இல்லையா, குழந்தைங்களுக்கு கொடுத்தாங்க, எல்லாருக்கும் பெரியவங்க எல்லாருக்குமே நல்லது, அதனால இத பண்ணலாம். இப்போ இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் மட்டும் ஒண்ணுக்கு ரெண்டா பொடி பண்ணிக்கலாம். மிக்சியில போட்டு பாதாம், முந்திரி, பம்ப்கின் சீட்ஸ் இப்ப மிக்சியில அரைச்சிட்டு எடுத்து வந்துடுறேன். இப்ப ட்ரை ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி உடைச்சு வச்சிருக்கேன். அடுப்ப மூட்டுறேன், வாணலி போட்டுறேன். அதுல செக்கு கடலை எண்ணெய் தேவையான அளவு விடுறேன். அதுல கடுகு சேர்க்கிறேன். கடுகு வெடிச்சிட்டு அதுல பெருங்காயம் சேர்க்கிறேன், ஜீரகம் ஒரு ஸ்பூன் சேர்க்கிறேன், அப்புறம் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன், அது ரெண்டு ஸ்பூன் சேர்க்கிறேன், பச்சை மிளகாய் 4-5 குட்டி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்க்கிறேன். கருவேப்பிலை சேர்க்கிறேன், இந்த கடலைப்பருப்பு ஒருத்தான் வெடிச்சிட்டு கருவேப்பிலை சேர்க்கிறேன், தேவையான அளவு உப்பு சேர்க்கிறேன், இந்த அரிசி மாவு ஒரு 2 டம்ளர் குருணை அதையும் சேர்க்கிறேன், லேசா கலரிக்கலாம். தேவையான அளவு தண்ணி மட்டும் கொட்டிட்டு கலந்துட்டு மூடி வச்சிருக்கோம். பிடிக்கிற பதத்துக்கு வந்தா போதும், இங்க பாருங்க தண்ணி தேவையான அளவு விட்டா போதும். இது வந்து பிடிக்கிற பதத்துக்கு வரும், ரொம்ப வேகணுங்கிறது இல்ல, மாவு ஓரளவு பிடிக்கிற மாதிரி வந்தா போதும், தண்ணி இஞ்சினா போதும். இதை வந்து மறுபடியும் நம்ம வந்து வேட்டில் வைக்கணும் இல்லையா, அதனால இப்ப தேங்காய் ஒரு கப் திருகி வச்சிருக்கேன், அது சேர்க்கிறேன். அப்புறம் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ், பாதாம், முந்திரி, பம்ப்கின் சீட், இது மூணையும் இதுல சேர்க்கிறேன். இப்ப இதை போட்டு நல்லா கலந்துடணும். வேணும்னா நீங்க எக்ஸ்ட்ரா வேணா போட்டுக்கலாம், போடணும். இப்ப அடுப்ப அணைச்சிடுறேன். அதுல கொஞ்சம் வாட்டர் வச்சுட்டு அந்த இட்லி தட்டுல கொழக்கட்டை ஏற்கனவே வைக்கணும். இந்த பாருங்க கொழக்கட்டையை நல்லா பிடிச்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி பிடிச்சு வச்சா இப்படி இருக்கும். இத வந்து இந்த இட்லி தட்டுல எண்ணெய் தடவிட்டு இப்ப ஷிஃப்ட் பண்ண போறோம். சும்மா 2 வச்சா போறோம். ஆல்ரெடி பாதி வெந்திருக்கு, நம்ம இன்னும் கொஞ்சம் வேட்ல வச்சோம்னா இன்னும் சாஃப்டா இருக்கும். ஒரு 10 ஆவியில வைக்கணும். பாருங்க ஆல்ரெடி வச்சிருக்கேன். அந்த மாவுக்கு 2 டம்ளர் அரிசிக்கு இவ்வளவு கொழக்கட்டை வந்திருக்கு. இப்பயும் அதை வச்சிட்டேன். இப்போ ஒரு 10 கழிச்சு திறந்து பார்த்தா ரெடி ஆயிடும். இப்ப அடுப்பு அணைச்சிடுறேன். ஒரு 15 வெந்ததுக்கு அப்புறம் இந்த கொழக்கட்டைய ஓபன் பண்றேன். 10-15 நீங்க வைக்கலாம். எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க.
நல்ல சாஃப்டா இருக்கும், நல்ல டேஸ்டா இருக்கும். தெரியுங்க, குழந்தைங்க எல்லாருக்குமே பிடிக்கும். இது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ட்ரை ஃப்ரூட்ஸ் கலந்ததுனால ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப இதுல ஷிஃப்ட் பண்ணலாம். இவ்வளவு உடையாம வந்து பாருங்க. இதுக்கு வந்து சட்னி போட்டா ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ் கொழக்கட்டை ரெடி. இதை நீங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் கொழக்கட்டைன்னு சொல்லலாம், புரோட்டீன் கொழக்கட்டைன்னு சொல்லலாம். இதை நீங்க வீக்லி ஒன்ஸ் இந்த டிஷ் ட்ரை பண்ணலாம். இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ் கொழக்கட்டை ரெடி. இது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.